தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் இரண்டு தேவர்களா. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாயும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். தானியேல் 7:9-10 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தலைப்பில் கொடுக்கப்பட்டது போல இரண்டு தேவர்களா என்று சொல்லி அங்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக முன்பு நாம் எதை குறித்து படித்தோம் என்று சொன்னால் திருத்துவத்தை குறித்து படித்தோம். அதில் மூன்று பேர் இணைந்திருந்தார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று மூன்று பேரும் இசைந்து இப்பூமியை படைத்தார்கள். மனிதனுக்கு மீட்பு உண்டாகும் பொருட்டு அவர்கள் அந்த மூன்று பேரும் இணைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்று பேரும் சேர்ந்துதான் மனிதனுடைய இரட்சிப்பின் திட்டத்தில் செயல்படுகிறார்கள் என்று சொல்லியும் அங்கு நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு நாம் முதலாவது பிதாவை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். பிதா எப்படிப்பட்டவர், பிதாவினுடைய குணம் எப்படிப்பட்டது, அவர் மனிதன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லியெல்லாம் நாம் பார்க்கப் போகிறோம். பழைய பாட்டுகள் பிதாவினுடைய செயல்பாடுகள் எவ்விதமாக இருந்திருக்கு என்று சொல்லியெல்லாம் இந்த தலைப்பின் கீழாக நாம் படித்து புரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, நம்ம தலைப்பின்குள்ளாக கடந்து போகலாம். இரண்டு தேவர்களார் என்ற தலைப்பின் கீழாக இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதில் ஒரு சம்பவத்தையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து தேசத்தில் யார்க் என்ற நகரம் இருக்குது, அதனுடைய கடைசி மன்னராக 3rd Richard அவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அவர்களை பற்றி பல தவறான கருத்துகள் பரவுவதற்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்றவருக்கு ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை உண்டாக்கினார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 3rd Richard குறித்து அவர் ஒரு கொடுங்கோலான ஒரு அரசன் என்ற சித்தரிப்பை அங்கு அவர் உருவாக்கினார். அதன் விளைவாக மக்களிடத்தில் பொதுவாக அவர் ஒரு மோசமானவர் என்ற ஒரு பிம்பம் தொடங்கியது. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு கூன் நோய் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. இதை அடிப்படையாக வச்சு என்ன அப்படின்னா, அவங்களோட கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாமே அவர் ஒரு ரூம்குள்ளே வச்சு கொலை செய்து விட்டார் என்று சொல்லியும் அங்கே அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு எந்தவித ஆதாரமும் கிடைக்கல. இது எல்லாமே ஒரு வதந்தி என்பதை பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவருடைய முதுகு கொஞ்சம் கூண் விழுந்ததுனால இவர் பார்க்க ஒரு அரக்கன் போல இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் பலவிதமான கருத்துக்களை அங்கே வச்சுருந்தாங்க. 2012 அவருடைய எலும்பை எடுத்து ஆராய்ச்சி செய்தபோது அவருக்கு தண்டுவாடா சாய்வு நோய் என்பது இருந்ததை அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம், அவரை குறித்து பலவிதமான சித்தரிப்புகளும் தவறான கண்ணோட்டங்களும் அப்படி பல விஷயங்களை பரப்பியிருந்தாங்கன்றதை பார்க்குறோம். ஒரு நபரை குறித்தே இந்த உலகம் இவ்வளவு தவறாக சொல்கிறது என்று சொன்னார். அந்த சராசரத்தையும் படைத்த ஆண்டவராகிய தேவனை இந்த உலகம் அப்படித்தான் பார்க்கிறதா என்று சொன்னால், அப்படி பார்ப்பதற்கு சாத்தான் அவர்களை பயன்படுத்துகிறான் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. தேவனுடைய நாமத்தை எப்படியாவது களங்கப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் பலவிதமான முயற்சிகளை அங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னும் கூடுதலாக சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தேவனை தவறான விதத்தில் காட்சிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கான். அது சாதாரண முயற்சியில் விடாமுயற்சியாக அங்கே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதுதான் அதுவும் ஒரு உண்மையாக நம்ம இங்கே பார்க்கிறோம். வேதாகமத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் உள்ள தெய்வன் என்று சொல்லிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடில் அவர் வேறு ஒரு தெய்வமாகவோ, புதிய ஏற்பாடில் அவர் அன்புள்ளவராக மாத்திரம் வேதாகமம் காண்பிக்கவில்லை. பழைய ஏற்பாட்லையும் அவர் இரக்கமுள்ளவர் தான், புதிய ஏற்பாட்லையும் இரக்கமுள்ளவர் தான். அங்கேயும் அன்புள்ள தெய்வனாக தான் விளங்கியிருக்கிறார், இங்கேயும் அன்புள்ள தெய்வனாக தான் விளங்கியிருக்கிறார் என்று சொல்லி வேத வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் அநேகர் படிக்கும்போது அவர் மிகவும் ஒரு கொடூரமானவர் என்று சொல்லி அநேகர் உபதேசிக்கிறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் மிகவும் அன்புள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆதியாகமம் 1:10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் எவ்வளோ அன்புள்ளவராக மனிதனை படைக்கும் போது மூவரும் சேர்ந்து அதை படைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வேதாகமத்தில் அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிட்டு விலகி தேவனை விட்டு புறம்பாக போகும்போது கூட திரும்பவும் அவங்க தேவனிடத்தில் முறையிட்டு அவங்க மன்னிப்பு கேட்கும்போது
அதை மன்னிக்கக்கூடிய தேவனாக அங்கு விளங்குகிறார் என்று சொன்னார். நம்மளுடைய தேவன், அதாவது பிதாவாகிய தேவன், ரெண்டு வேடமிடக்கூடிய தேவன் அல்லங்க. ஒரே அன்புள்ள குணத்தை வைத்திருக்கிற உன்னதமான தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடில் பிதா வேற ரூபத்தில் இல்லை, புதிய ஏற்பாடில் வேற ரூபத்தை அவர் எடுக்கலைங்க. அங்கேயும் நீதி உள்ள தேவனாக தான் இருந்தார், இங்கேயும் நீதி உள்ள தேவனாக தான் விளங்கினார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அநேக வேளைகளில் பிதாவை குறித்து நாம் படிக்கும் போது தவறான சித்தரிப்புகளை நாம் வைத்திருக்கின்றோம், தவறான கருத்துக்களையும் நாம் வைக்கின்றோம். ஆனால் வேத வசனம் நமக்கு அப்படி கொடுக்கவில்லை. அவர் மிகவும் அன்புள்ளவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லிதான் வேதாகமும் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகையால் பிதாவை குறித்து நம்மளுடைய கண்ணோட்டம் ஒருவேளை தவறாக இருக்கும் என்று சொன்னார், இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை மாற்றிக்கொண்டு பிதாவை சரியான கோணத்தில் நாம் படித்து புரிந்து கொள்வோம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அவர் நம்மோடு கூட பேசட்டும். இன்றைக்கான மருத்துவ செய்தி, ஆப்பிள் பழத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்பிள் பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான விட்டமின்ஸ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம டாக்டரையே போய் பார்க்க வேண்டாம், அந்த அளவுக்கு இந்த ஆப்பிள் பழத்தில் சத்துக்கள் மிகுந்ததாக இருக்குது. ஆப்பிள் பழத்தை நம்ம சரியாக உட்கொள்ளும் என்று சொன்னால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் நாளைக்கு தேவிக ஆற்றலில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.